Hello friends, welcome to Tamil Hacks. So in the video we will see about cyber security related. We have already in our channel la nariya videos potrundom bug bounty indha maari la adula nariya per namakitta enna ketanga appadina cyber security ki enna coding language use aagum bro endha coding language la nalla enna solradhu advanced ah padicha nammalku pinadi rombave helpful ah irukum nama next level ku polam andha maari nariya per ketirundanga. So அதனால இந்த வீடியோல நம்ம அத பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். என்ன மாதிரி கோடிங் அதாவது programming languagesலாம் நம்ம படிச்சோம் அப்படினா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃபீல்டுக்கு அப்படின்றத நம்ம டீடைலா இங்க பார்க்கலாம். And அதுக்கு முன்னாடி just jobs படி பார்க்கலாம். So நீங்க எல்லாரும் லிங்க்டின் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. So லிங்க்டின் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ஜாப்க்கு ஹெல்ப் பண்ற ரொம்பவே பெரிய பிளாட்ஃபார்ம். இதுல எப்பயுமே வருஷம் வருஷம் டாப் 10 கம்பெனிஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்க அப்படினா 2020ல டாப் கம்பெனி ஸ்டார்ட்அப்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படினா Upgrad, Cred, Unschool, Unacademy, Wardfix, Razorpay, இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் உள்ள டாப் ஸ்டார்ட்அப்ஸில் நீங்கள் போய் வேலைக்கு போகணும் அப்படின்னா ரொம்பவே காம்படிஷன் அதிகம், ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்க்கு ஈஸியாக நீங்கள் ஜாப் போகணும் அப்படின்னா நம்மளோட ஸ்பான்சர் relevel.com அந்த வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைனில் கோடிங் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. ஸோ இவங்க வைக்கிற டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டு டெஸ்ட்டை கிளியர் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த மாதிரி டாப் இந்தியாவோட டாப் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் டேரெக்டாக நீங்கள் ஜாப் போகிறதுக்கு இவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணி தராங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜஸ்ட் இதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம நம்மளோட வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி செக்யூரிட்டி அப்படின்றதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா அந்த ப்ரோக்ராமிங்கில் உள்ள மிஸ்டேக்ஸ் பக்ஸை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செக்யூரிட்டி இஷ்யூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது மோஸ்ட் காமன்லி யூஸ்டு வெப் பேஸ்டு லாங்குவேஜ். அதாவது இப்போது வேர்ல்டில் இருக்க 80% ஆஃப் வெப்சைட்ஸில் ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமல் இல்லவே இல்லை. அதே மாதிரி எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் மோஸ்ட்லி ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. அண்டு ரீசன்ட் டெக் நியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபேஸ்புக்கு, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் அதுலலாம் 15,000 $50,000 வரைக்கும் பவுண்டிஸ் நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க கண்டுபிடிச்ச பக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மோஸ்ட்லி 70% ஆஃப் டைம்ஸ் என்ன மாதிரி பக்ஸ் இருக்குன்னா வெப் பேஸ்டு பக்ஸ் தான் இருக்குது. அதில் கண்டிப்பாக ஜாவா ஸ்கிரிப்ட் நிறையாவே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் லெவல் பக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டை தெளிவாக படிச்சுட்டு போய் பக் தேட மாட்டாங்க, ஜஸ்ட்டு டேரெக்டாக ஏதாச்சும் டூல் வச்சு தான் தேடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் படிச்சுட்டு போய் தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் நிறையா பக்ஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதனால் இதில் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா படிங்க. பிகாஸ் ஒரு வெப்சைட்டில் என்ன சொல்கிறது அது நடக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நிறையா ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ சோர்ஸ் கோடை போய் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் .js ஃபைல்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த .js ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஜாவா ஸ்கிரிப்டில் தான் ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டே படிக்காமல் போய் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல எந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ எக்ஸஸஸ் பக் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாச்சும் ரிஃப்ளெக்ஷன் பக்காக இருக்கட்டும், இல்லை யூஆர்எல் ரீடைரக்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா மோஸ்ட் காமன் பக்ஸ் எல்லாத்தையுமே ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் செக்யூரிட்டி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷ் ஸ்கிரிப்டிங், அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான். ஸோ இந்த பேஷ் ஸ்கிரிப்டிங் பைத்தான் எல்லாமே சிமிலர் தான். ஒரு விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணணும், நான் திரும்ப திரும்ப பண்ண தேவையில்லை அப்படின்ற இடத்துலலாம் இந்த பேஷ் ஸ்கிரிப்டிங் பைத்தான்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு செக்யூரிட்டி டெஸ்டிங் பென் டெஸ்டிங் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபீச்சரை டெஸ்ட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு ஒரு ஃபீச்சரை டெஸ்ட் பண்ணுவீங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு வெப்சைட்டை டெஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்போ ப்ராசஸ் சிமிலர் தான், பட் வெப்சைட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரே விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப செய்கிறீங்க, அப்போது உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. அதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த பேஷ் ஸ்கிரிப்டிங் பைத்தான் லாங்குவேஜ் எல்லாமே. இதை வச்சு நீங்கள் ஆட்டோமேட் பண்ணி ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு டைரெக்டாக ரன் பண்ணால் போதும். அது கிட்டத்தட்ட ஒரு சைட்டோட யூஆர்எலோ இல்லை உங்களுக்கு சைட்டோட வேல்யூவோ ஐபி அட்ரஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்புட் தர மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதுவே எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஸ்கிரிப்டே ஃபஸ்ட்டு ரீகான் ப்ராசஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் வல்னரபுளாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லும். பேசிக் காமன் பக்ஸ் எல்லாம் அதுவே கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடும். ஸோ நிறைய டாப் டெவலப்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓன் ஸ்கிரிப்ட் தான் எழுதுவாங்க. ஸோ நீங்களும் கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு வேலையை ஒரு வாட்டி மேலே பண்ண மாட்டீங்க.
எதுக்கு ஒரே ஸ்டெப் எதுக்கு நம்ம திரும்ப திரும்ப பண்ணணும், ஆட்டோமேட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த பேஷ் அண்ட் பைத்தான் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை படிக்கணும். அதை தான், அதுக்காக தான் அதை நம்ம செக்யூரிட்டிக்கு கீழே கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கியூஎல் பக்ஸ். ஸோ எஸ்கியூஎல் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ தெரியாதவங்களுக்கு சின்னதாக பேசிக்காக சொல்கிறேன். இப்போது ஒரு வெப்சைட்டில் உள்ள டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுக்க, இல்லை ஒரு டேட்டாவை ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே போட, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்படுது. அதுதான் எஸ்கியூஎல். ஸோ இப்போ ஃபேஸ்புக்கோ இல்லை எந்த அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அதில் நீங்கள் போடுற ஃபோட்டோ, நீங்கள் போடுற ஸ்டேட்டஸு, உங்களோட ஐடி, பாஸ்வேர்டு, இந்த மாதிரி இருக்க எல்லா டேட்டாவுமே ஒரு டேட்டா பேஸில் போய் இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எஸ்கியூஎல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த எஸ்கியூஎல் ஏதாச்சும் நீங்கள் பக் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உள்ளே இருக்க டேட்டாவை எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுக்கலாம், மிஸ்யூஸ் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், இல்லாட்டி வேற ஒருத்தவங்க பெர்மிஷன் இல்லாத டேட்டாவை எடுக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் பண்ணலாம். நிறையா அன்ஃபைண்டட் எஸ்கியூஎல் பக்ஸ் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ சென்சஸ் ரிப்போர்ட், 2020 சென்சஸ் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட நிறையா பிளைண்ட் எஸ்கியூஎல் பக்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்போ எஸ்கியூஎல் படித்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பின்னாடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் அதையும் நம்ம இந்த செக்யூரிட்டி கேட்டகரியில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா லினக்ஸ். நிறையா பேர் வந்து விண்டோஸ் யூசர்ஸாக இருப்பாங்க, பட் நீங்கள் செக்யூரிட்டி ஃபீல்ட் போகணும் அப்படின்னாலே நீங்கள் லினக்ஸ்க்கு மாறிக்கிறது நல்லது. பிகாஸ் லினக்ஸில் நிறைய யூஐ கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மோஸ்ட்லி டெர்மினல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது உங்களுக்கு வந்து அந்த செக்யூரிட்டியோட டெஸ்டிங் அது ரிலேட்டடாக வேலைக்கு போனாலும் சரி, இல்லை பக் பவுண்டி ஃபீல் போனாலும் சரி, நிறையா டூல்ஸ்லாம் அதுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க, இல்லை நிறையா சாஃப்ட்வேர்ஸ்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கே லினக்ஸ்க்கு தான் ரெடியே பண்ணுவாங்க. சம்டைம் விண்டோஸ்க்கோ மேக்குக்கோ கிடைக்காது. அப்போ நீங்கள் லினக்ஸில் இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து லினக்ஸ் வந்து மற்ற ஓஎஸோட கொஞ்சம் லிட்டில் செக்யூர் வேறு. ஸோ அதனால் இன்னும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அண்ட் டீஃபால்ட்டாகவே இதில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக நிறைய ப்ரீ டிஃபைன்டு டூல்ஸும் இருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதனால் லினக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோ லாங்குவேஜ். கோ லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கூகுள் அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக டெவலப் பண்ணிவிட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ டாப் ஹேக்கர்ஸ்லாம் இருப்பாங்க, ஹேக்கர் ஒன், பக்ரோட், அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஹேக்கர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாம் டாம் நாம், ஸோ அவரெல்லாம் ஒரு பெரிய டாப் ஹேக்கர். அந்த மாதிரி டாப் ஹேக்கர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோ லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நிறையா டூல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க டூல்ஸ்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லை நீங்களே வேறு டூல் ஏதாச்சும் ரெடி பண்ணணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நிறையா பேர் கோ யூஸ் பண்ணுறாங்க. அப்போது கோ பற்றி நீங்கள் ஃபுல்லாலாம் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, பேசிக்காக சின்டாக்ஸ் என்ன, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதர் ஹேக்கர்ஸ், அதாவது இந்த ஃபீல்டிலே டாப்பில் இருக்கவங்க ரிலீஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் உங்கள் டூலோட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா C++. ஸோ ஸ்கூல்லேருந்தே சின்ன வயசுலேருந்தே இல்லை நீங்கள் ப்ரோக்ராமிங் ஃபஸ்ட்டு வந்தாலே C++ சொல்லியிருப்பாங்க, அட்லீஸ்ட் கேள்வியாச்சும் பட்டிருப்பீங்க. ஒரு ப்ரோக்ராம் பேசிக்காக படிக்கணும் அப்படின்னாலே நிறையா பேர் C++ தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் இதுக்கு பதிலாக ஜாவா போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேசிக்காக படிச்சுக்கணும், ஏன்னா அப்போ தான் அதோடய ஒர்க்கிங் தெரியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேலே உள்ளதெல்லாம் படிக்கணும். அப்போ தான் என்ன சொல்கிறது டக்குன்னு புரியும், இல்லை நான் இது படித்ததே இல்லை, மற்றதை நான் படிச்சிருவேன் அப்படின்னா அதையும் நீங்கள் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க ஐஸ். இதுதான் சம் ஆஃப் த டாப் இம்பார்ட்டண்ட் என்ன சொல்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபீல்டில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு பிகினர்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகணும்னு நினைக்கிறேன், இன்னும் நிறையா கான்செப்ட்ஸ்லாம் படிக்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் நிறையா டூல்ஸ் இல்லாமல் நான் மேனுவலாக நிறையா பக்ஸ்லாம் தேடணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாலாம் போகலை. நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுங்க எனக்கு, கோடிங் இல்லாட்டி அதாவது செக்யூரிட்டி பென் டெஸ்டிங் இதிலெல்லாம் எந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது, அது எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் ஜஸ்ட் இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் இன்னும் இன்டீட்டெயில்டாக வேணும்னா அதை பற்றியும் சொல்லுங்கள், நான் இன்னும் ரொம்ப இன்டெப்த்தாக போடுறேன். இல்லை ஒரு ரெக்கார்ட் வீடியோ போடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் போடுறேன். அண்ட் வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் காய்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.